நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 16 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 18-23 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, ஒரு மனிதருக்கான சாட்சியம் எங்க இருக்குது அப்படின்னா அவர் செய்கின்ற செயல்பாடுகளிலே அடங்கி இருக்கின்றது. ஒரு மனிதனை குறித்து எப்படிப்பட்டவர், என்ன மனநிலை உடைத்தானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றார் என்பதை வைத்துத்தான் அதை மதிப்பிட முடியும். செயல்பாடுகள் ஒன்றாக இருந்து அவருடைய மனநிலை வேறாக இருந்தால் நிச்சயம் அதுல வித்தியாசமும் வேறுபாடும் இருக்கும். மாறாக எப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்கின்றார் என்பதை அவருக்கான ஒரு அங்கீகாரமாகவும், அவருடைய அந்த சூழலை புரிந்து கொள்ளுகின்ற விதமாகவும் அமையும். அப்போ மெசியாவை எதிர்பார்த்து அந்த யூத சமுதாயம் பல ஆண்டுகளாக காத்திருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் திருமுழுக்கு யோவான் கடைசி இறைவாக்கினராக அனுப்பப்படுகின்றார். அந்த இடத்துலதான் இந்த கேள்வி வருது, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இயேசுதான் மெசியாவா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இயேசு நேரடியாக அதற்கு பதில் சொல்லவே இல்லை. மாறாக அவர் தன்னுடைய செயல்களை சான்றுகளாக அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். பார்வையற்றோ பார்வை பெறுகின்றனர், ஊனமுற்றோ நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர் என்று சொல்லி தான் செய்த அந்த காரியங்களை சான்றுகளாக அவர்களுக்கு கொடுக்கின்றார். காரணம், இந்த செயல்பாடும் இயேசுவை பற்றிய முன்னறிவிப்பும் இரண்டும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. இயேசுவை பற்றிய முன்னறிவிப்பு, மெசியா வருவார், அவர் வருகின்ற பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லி எசையா இறைவாக்கினர் வழியாக மெசியாவை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவினுடைய செயல்பாடு அந்த முன்னறிவிப்போடு ஒத்துப்போகின்றது. நோயாளிகளை குணமாக்குகின்றார், பேய்களை ஒட்டுகின்றார், நற்செய்தி அங்கு அறிவிக்கப்படுகின்றது. எனவே இயேசுவை குறித்த நற்செய்தியை தன்னுடைய செயல்பாடுகளிலே இயேசு வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். சான்று என்பது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளிலிருந்து வெளிப்படுவது. இயேசுவிற்கு தன்னை பற்றிய
அந்த முழு அறிவும் அதே சமயத்தில் தன்னுடைய அதிகாரத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் சிறப்பாக இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. காரணம், அவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, அவருடைய குணப்படுத்துகின்ற பணி, அவருடைய வழிநடத்துகின்ற பணி, இவை அனைத்தையும் இன்றைய நற்செய்தி ரத்தின சுருக்கமாக பதிவு செய்கின்றது. இந்த மூன்று பணிகளிலும் இயேசு மெசியா என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைக்கு இயேசுவை மெசியாவாக நாம் ஏற்றிருக்கின்றோம், இயேசுவை மீட்பராக நாம் நம்புகின்றோம். இயேசுவினுடைய செயல்பாடுகளிலே உறுதியும் தெளிவும் லட்சியமும் இருந்தது. எனவே அவர் வழியில் நடக்கின்ற நாமும் அவர் காட்டிய இறையாட்சி வழியில் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழி நடக்க நாம் ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருமகன் இயேசு இறையாட்சியை இந்த மண்ணிலே விதைக்கின்ற பொழுது அதற்குரிய அடையாளங்களை வெளிப்படுத்தினார். இன்றும் பல அடையாளங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தெளிவை கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய செயல்பாடுகளிலும் சிறப்பாக இந்த இறையாட்சியை வளர்த்தெடுக்க உதவி செய்வீராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து இறையாட்சி பணியில் உங்களுக்கு தோள் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.